வணக்கம் மற்றொரு பதிவோடு இலங்கையின் பொருளாதாரம் இந்த அளவுக்கு பாதாளத்தில் விழுந்தமைக்கு சீனாவின் திட்டங்களை பிரதான காரணங்களாக அமைந்துள்ளன என்ற குற்றச்சாட்டை மறுதளிக்க முடியாது இந்த நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கில் சீன கடலட்டை உற்பத்தி திட்டங்களுக்கு அப்பகுதி மீனவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் அவ்வாறானதொரு நிலையில் கடலை அண்மித்த முப்பத்தி ஆறாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் பெரும் கடலட்டிப் பண்ணைகள் உருவாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள் வெளிவந்துள்ள நிலையில் மீனவர்களிடையே தமது வாழ்வாதாரம் குறித்த அச்சத்தையும் கவலையை மேற்படுத்தி உள்ளது இலங்கையில் வணிக ரீதியிலான மீன் வளர்ப்புக்கான உந்துதலை பயன்படுத்தி சீனா அத்துறையில் ஆதிக்கம் செலுத்தும் திட்டத்தில் இறங்கியுள்ளது பல்வேறு சீன நிறுவனங்களும் இலங்கை கடல் வளங்களை நீண்ட காலமாக கட்டுப்படுத்தும் நோக்கில் முன்மொழிவுகளை உறுதிப்படுத்தி உள்ளன குறிப்பாக கடலட்டை பண்ணைகள் பெய்ஜிங் கவனத்திற்கு ஒரு முக்கிய பகுதியாகும் சில ஊடக செய்திகளின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் சீனா சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு இலங்கை சுமார் முன்னூற்றி முப்பத்தி ஆறு கடல் அட்டைகளை ஏற்றுமதி செய்திருந்தது எனவே இவ்வகையான கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்வது லாபகரமானது இந்த துறையில் சீன வணிக நிறுவனங்கள் பல தற்போது இலங்கையில் செயல்படுகின்றன தென் சீனாவின் மக்வாவை தளமாக கொண்ட சுன்மான் கலாசார வணிகம் குழு என்ற நிறுவனம் புத்தளம் மற்றும் ஜால்பாண மாவட்டங்களில் பாரியளவிலான கடலட்டை பண்ணை திட்டத்தை அமைக்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது மில்லியன் டொலர் மதிப்புள்ள எட்டு தசம் கிலோ கடலட்டை உற்பத்தி செய்ய முன்மொழியப்பட்ட திட்டம் முப்பத்தி ஆறாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான கடலை உள்ளடக்கியது பத்து ஆண்டு கால இந்த திட்டமானது ஆண்டுக்கு ஐயாயிரம் ஏக்கர் மீன் பழப்பு நீரை பயன்படுத்தக்கூடும் என்பதால் இது கடல் வளத்தை கடுமையாக பாதிக்கும் என சூழலியலாளர்கள் கூறுகின்றார்கள் இலங்கையின் வடகடல் பகுதிகளில் அமைக்கப்பட்டு வரும் கடலட்டை பண்ணைகளால் அந்தந்த பிரதேசங்களில் சிறு கடல் தொழிலை பரம்பரை பரம்பரையாக வாழ்வாதாரமாக கொண்டு இருக்கின்ற குடும்பங்கள் தங்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றார்கள் அதேவேளை கடலட்டை பண்ணைகளை அமைந்துள்ள பண்ணையாளர்கள் சிலர் இதனால் அதிக வருமானம் கிடைப்பதாகவும் சொல்லுகின்றார்கள் ஜாழ்பாணம் மாவட்டத்தில் அரியாலை எல்லைப்பட்டி புங்குடுதீவு மற்றும் கிளிநோச்சி மாவட்டங்களில் பூநகரி இரணதீவு கிராஞ்சி வலைப்பாடு வேரவில் பள்ளிக்குடா நாச்சிக்குடா போன்ற மீனவ கிராமங்களில் வாழும் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மற்றும் சிறு தொழிலாளர்கள் தமது வாழ்வாதாரத்தை இந்த கடலட்டி பண்ணைகள் ஆக்கிரமித்துள்ளன என்று குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் இதேவேளை கிராஞ்சி கிராமத்தில் பாதிக்கப்பட்ட கட தொழிலாளர்கள் தமது வாழ்வாதாரத்தை பாதுகாத்து தருமாறு தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் அதாவது கடலட்டி பண்ணைகள் அமைக்கப்பட்டதால் தமது தொழில் முற்றாக பாதிக்கப்பட்டு விட்டதாக கிராஞ்சி இளவங்குடா பகுதியைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் செப்டம்பர் மாதம் முப்பதாம் திகதி முதல் குறித்த இறங்கு துறை பகுதியில் அமைந்துள்ள தேவாலயத்துக்கு அருகில் கவனியேற்பு போராட்டத்தை ஆரம்பித்து இன்றுடன் ஐம்பதாவது நாளாக முன்னெடுத்து வருகின்றனர் இவ்வாறு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை பல்வேறு தரப்பினரும் சந்தித்து கலந்துரையாடி வருவதுடன் தமது ஆதரவையும் தெரிவித்து வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை சந்தித்து கலந்துரையாடிய போது நாங்கள் யாரும் கடலட்டை பண்ணைகளுக்கு எதிர்ப்பானவர்களோ அல்லது அவர்களின் தொழில்களை வேண்டாம் என்றோ சொல்லவில்லை எங்களது தொழில்களை சுதந்திரமாக மேற்கொள்ள இடமளித்துவிட்டு அவர்களது பண்ணைகளை அமைக்கட்டும் என்றார் மேலும் அவர்கள் கூறும்போது கிராஞ்சி இளவன்குடா கடற்பகுதிகளில் நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக பாரம்பரியமாக சிறகு வேலை மீன்பிடி முறையிலான தொழில்களை செய்து வருகின்றோம் அதே போல தற்போது இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபது வரையான பெண் தலைமைத்துவ குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் அந்த கடலட்டைப் பண்டிகைகள் அமைக்கப்பட்டுள்ள இடங்களில் இரவு பகல்வேளைகளில் நன்கு ரால் மீன் அட்டை போன்றவற்றை பிடிப்பதை அன்றாட வாழ்வாதாரமாக மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த பண்டிகளை இவர்களது தொழில் செய்யும் இடங்களில் அமைத்தால் மேற்படி தொழில்கள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன இப்போது கரைக்கு கூட மீன் பிடிக்க முடியாத நிலையில் சோயா மீன் பருப்பு என்பவற்றையே சாப்பிட வேண்டி இருக்கின்றது என்று கண்ணீர் பல்க தெரிவிக்கின்றார்கள் கடலட்டை பண்ணை அமைக்கப்பட்டுள்ள இடங்களில் கடல் தாவரங்கள் கடல் பாசிகள் அதிகம் காணப்படுவதனால் அந்த இடங்கள் மீன்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களாக காணப்பட்டன ஆனால் தற்போது குறித்த பகுதிகளில் கடலட்டை பண்ணைகள் அமைக்கப்பட்டதால் மீனினங்களுக்கும் கரைக்குமான தொடர்பு தடுக்கப்பட்டிருக்கின்றது மீன்களின் இனப்பெருக்கம் இல்லாமல் போகின்றது மேலும் இரவு நேரங்களில் பிரகாசமான மின் விளக்குகள் பயன்படுத்தப்படுவதனால் மீன்கள் கரையை நோக்கி உணவு தேடி வர முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் தொழில் செய்யும் மீனவர்களின் நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இவர்கள் முழுமையாக தமது வாழ்வாதாரத்தை இழந்து பட்டினி கிடக்கும் நிலைக்கு சென்று விட்டார்கள் இது தொடர்பாக கட சங்கம் தொழில் கடத்தொழிலாளர் நீரியல் வளத்துறை திணைக்களம் பிராந்திய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு விரிவாக்கல் காரியாலயம் ஆகியவற்றுக்கு பலமுறை கடிதம் மூலமாக அறிவிக்கப்பட்ட போதிலும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை மாறாக மேலும் பல கடலட்டை பண்ணைகள் இவ்வாறு மீனவர்கள் பாரம்பரிய தொழில் புய்யும் இடங்கள்ல வந்து அமைக்கப்பட்டு கொண்டே இருக்குது மீன்பிடி படகுகள் சிறு வள்ளங்கள் கடலுக்கு சென்று வரும் பாதையில் கரையில் தரித்து நிற்கும் துறை பகுதியிலும் இவற்றுக்கு அண்மையாகவும் கடலட்டி பண்ணைகள் அமைக்கப்படுவதனால் கடற்தொழிலாளர்களின் போக்குவரத்துக்கு பெரிதும் முடிவுறாக அமைந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பண்ணைகள் அமைக்கப்படக்கூடிய வகையிலான கடற்தொழில்கள் மேற்கொள்ளப்படாத இடங்கள் ஏராளம் உள்ள போதும் நாம் தொழில் புரியும் பகுதிகளில் துறைமுகங்களிலும் பண்ணைகளை அமைத்திருப்பது ஏனென்ற நியாயமான கேள்வியையும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள் அத்துடன் ஆரம்பத்தில் குறித்த கடலட்டை பண்ணைகள் அமைக்கப்படும் போது பாரம்பரிய தொழில்களுக்கு எவ்வித பாதிப்பு மேற்படும் வகையில் அமையாது என கூறப்பட்டதுக்கு மாறாக பாரம்பரிய மீன்பிடிகளை மேற்கொள்ளும் இடங்களில் அத்துமீறி இரவோடு இரவாக இந்த கடலட்டை பண்ணைகள் அமைக்கப்பட்டு விடுகின்றன என்று மீனவர்கள் சொல்லுகின்றார்கள் குறிப்பாக ஒரு சில முதலாளி வர்க்கத்துவத்தின் நலன்களுக்காக ஒட்டுமொத்த மீனவர் சமூகத்தையும் பலிக்கடாவாக கூடாது என்று அந்த கடலட்டை பண்ணைகள் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தெரிவித்துள்ளதுடன் இவற்றுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்றும் கோருகின்றனர் கிராஞ்சி இளவன்குடா பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆரம்பத்தில் அதாவது செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி தமது தொழிலை மேற்கொள்ள இடமளிக்குமாறு கோரி உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வந்த நிலையில் மூன்றாவது நாள் சம்பவ இடத்துக்கு சென்ற மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பிரதிநிதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடியதுடன் அதற்கு தமது முழுமையான ஆதரவையும் வழங்குவதாகவும் போராட்ட வடிவத்தை மாற்றி அமைத்து போராட்டத்தை தொடருமாறும் கேட்டுக்கொண்டதை அடுத்து மூன்றாவது நாள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கைவிட்டு கவனிய போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டது அன்று தொடங்கி இன்று வரை போராட்டங்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் பூநகரி இரணிதீவு கிராஞ்சி வலைப்பாடு வேரவை பள்ளிக்கூடா நாச்சிக்கூடா போன்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கும் மீனவர்களுடன் உரையாடிய போது அவர்களின் பொதுவான பிரச்சனைகளை பின்பறுமாறு சொல்லுகின்றார்கள் எமது பிரதேசங்களில் அமைக்கப்பட்டுள்ள கடலட்டை பண்ணைகளால் எங்களது படகுகளை நாங்கள் சுதந்திரமாக ஓட்ட முடியாதுள்ளது எமது வழிகளை கூட மறைத்து விட்டார்கள் தவறுதலாக அவர்களது கடலட்டை பண்ணைகள் வேலைகளுக்கு அண்மையாக நாங்கள் போனால் கூட எங்களை திருடர்கள் போல் நடத்துகின்றார்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீதிமன்றம் வரையும் கடல் தொழில் அதிகாரிகள் எங்களை கொண்டு சென்றுள்ளனர் அவர்கள் கொள்ளை லாபம் மீட்டுவதற்காக கடலில் உள்ள சிறிய குஞ்சு அட்டைகளை பொறுக்கி எடுத்துள்ளார்கள் இதான் இயற்கையான கடல் அட்டையின் இனப்பெருக்கம் இல்லாமல் செய்யப்படுகிறது ஒரு சில முதலாளிகளின் லாபத்துக்காக நடத்தப்படும் இந்த பண்ணை திட்டங்கள் நிறுத்தப்பட வேண்டும் எந்த பாதிப்புகளும் இல்லாத எங்கள் பாரம்பரிய தொழில் முறைமைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்பதாகவே அமைந்திருக்கின்றது இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதீ காரியாலயத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு இது தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் உள்ள முதலீட்டாளர்களுக்கும் சீன நிறுவனங்களுக்கும் இவ்வாறான கடலட்டை பண்ணைகள் அதிக வழங்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளமே கவனித்தில் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இது தொடர்பாக கடத்த முதலமைச்சர் டக்லிஸ்தேவானந்தா கருத்து தெரிவித்திருந்தார் போது கடலட்டை பண்ணைகள் தொடர்பில் சிலர் அறிந்து பேசுகின்றார்களோ அல்லது அறியாதவர்கள் போல் பேசுகின்றார்களோ எனக்கு தெரியாது படுக்கு மாகாணத்தில் சுமார் ஏக்கரில் கடலட்டை பண்ணைகளை விரிவுபடுத்த ஏற்கனவே திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ள நிலையில் சுமார் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஏக்கரில் கடலட்டை பண்ணைகள் செய்யப்படுகின்றன நான் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு முன்னர் கிளிநொச்சி மாவட்டத்தில் பதினெட்டு பண்ணைகளும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதினோரு பண்ணைகளும் மன்னார் மாவட்டத்தில் மூன்று பண்ணைகளுமாக பொறுப்பேற்றொச்சி மாவட்டத்தில் எழுபத்தி ஏழு பண்ணைகள் அமைக்கப்பட்டதுடன் மேலும் நூற்றி அறுபத்தி மூன்று பண்ணைகள் அமைக்கப்பட உள்ளன ஜால் மாவட்டத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பண்ணைகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் நூற்றி எழுபத்தி ஆறு பண்ணைகள் அமைக்கப்பட உள்ளதோடு மன்னார் மாவட்டத்தில் எழுபத்தி எட்டு பண்ணைகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் இன்னும் பண்ணைகள் அமைக்கப்பட பருத்தி தீவு கடலட்டி பண்ணையில் சீன ராணுவத்தினர் இருப்பதாகவும் அதனால் இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன அந்த பண்ணைகளுக்கும் சீனர்களுக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை நல்லாட்சி அரசாங்கத்தில் அரியாலையில் உள்ள கடலட்டை குஞ்சு இனப்பெருக்க நிலையத்தில் ஏற்கனவே சீனர்கள் வந்தார்கள் அங்கு இருக்கின்ற சீனர்கள் தவிர வேறு யாரும் இதுவரை கடலட்டை பண்ணை செயற்பாடுகளில் வடக்கில் ஈடுபடவில்லை நாரா நிறுவனம் மற்றும் கடற்தொழில் திணைக்களம் போன்றவற்றால் ஆய்வு ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட பகுதிகளில் தழுவல் அடிப்படையில் கடலட்டை பண்ணைகள் அமைக்கப்பட்டுள்ளன எனினும் தன்னிச்சையாக யாராவது அனுமதியின்றி கடல் பண்ணைகளை பண்ணைகளை அவை அகற்றப்படும் தற்போது உருவாக்கப்பட்டுள்ள பண்ணைகளில் தொன்னூற்றி ஐந்து சதவீதமானவை அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்தியா சீனா போன்ற நாடுகள் கடலட்டி பண்ணைகளில் முதலீடுகளை மேற்கொள்ள ஆர்வம் செலுத்தி வருகின்றன யாராக இருந்தாலும் எமது மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேறும் பட்சத்திலேயே அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் சொல்லி இருக்கின்றார் அது எவ்வாறு இருப்பினும் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுடன் பெண்கள் முதியவர்கள் தங்கள் பாரம்பரிய முறையிலான வாழ்வாதார தொழில்களை மேற்கொள்வதற்கு இடமளிக்கப்பட வேண்டும் என்பதும் சிலவற்றை விட முக்கியமானவை ஒன்றாகும் ஆகவே இந்த கடலட்டை பண்ணை விடியின் தொடர்பில் மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இந்த முதலாளித்துவ வர்த்த வர்க்கத்தினர் வந்து பெரிய விதமான லாபத்தை ஈட்டுகின்றார்கள் ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது இது சீனாவினுடைய ஆதிக்கம் என்றும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லப்படுகின்றது இன்னும் ஒரு கருத்தினை சொல்லுகின்றார் இப்படி பல நகர்வுகள் இந்த கடலட்டி பண்ணை சார்ந்தே சென்று கொண்டிருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான நிலை எவ்வாறான நகர்வுகளை கொண்டு செல்ல போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவோடு சந்திப்போம் வணக்கம்